ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைக்கவில்லை என்றாலும் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படாது என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம், வாக்காளர் சேர்ப்பு தொடர்பான படிவம் 6B ஆதார் எண்ணை தெரிவிப்பது கட்டாயம் அல்ல என்றும், வாக்காளர்கள் தாங்களாக முன்வந்து அதனை தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. பிழையில்லாத வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் விதமாக புதிய 6B படிவம் இம்மாத தொடக்கத்திலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இதில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மின் மாற்றிகள் சீர் செய்வது குறித்த நடைமுறை குறியீடு தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்திய தர நிர்ணய அமைவனத்தில் சார்பாக மானக் மந்தன் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடலில், நாடெங்கும் புதிதாக பொருத்தப்பட உள்ள மின் மாற்றிகளை இந்திய தரத்தின்படி சோதனை செய்வது குறித்த சந்தேகங்களை தீர்ப்பது குறித்தும், பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு நடைமுறைகள் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் முக்கிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம், அக்கரைப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 10 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் அனைவரும் திருகோணமலை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் விதிஷா, ராஜ்கர், அசோக் நகர் மற்றும் குணா உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 400 மேற்பட்டோர் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தின் மழை வெள்ள நிலவரம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், தேவைப்பட்டால் விதிஷா பகுதிக்கு ஹெலிகாப்டர்களை அனுப்பி மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். முன்னதாக கனமழை காரணமாக போபால், உஜ்ஜைன், ஜபல்பூர் உள்ளிட்ட 39 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள கத்ரா நகரில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய நில அதிர்வு ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்த நில அதிர்வு ரிக்டர் அளவில் 3.9 பதிவானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.